வணக்கம் அன்பான மாணவர்களே பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஐந்தாவது ஏழில் அமைந்திருக்கக்கூடிய நாகரிகம் தொழில் வணிகம் என்ற பொன்மையிலே ஒரு செய்யுள் பகுதியை நாம் காணவிருக்கிறோம் அது அகநானூறு என்ற ஒரு பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்டது சங்க இலக்கியங்களாகும் பிற நாடுகளிலே மொழி என்பதே இல்லாமல் காட்டிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலத்திலேயே தமிழில் மிக பல இலக்கியங்களெல்லாம் தோன்றியிருக்கின்றன அதிலே முத்தாக முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சங்க இலக்கியங்களைப் பற்றி சொல்லலாம் இந்த சங்க இலக்கியங்களை இரண்டு பிரிவாக நாம் பிரித்து கொள்ளலாம் ஒன்று பாட்டு இன்னொன்று தொகை அதாவது பாட்டும் தொகையும் தான் சங்க இலக்கியம் பாட்டு என்றால் பத்து பாட்டு தொகை என்றால் எட்டு தொகை இந்த பத்து பாட்டு என்ன என்ன என்று சொன்னால் அதை ஒரு தனிப்பாடல் சொல்லுகிறது முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினைய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை பாலை கடாத்தொடும் பத்தே என்று அந்த பத்து பாடல்களை பட்டியலிடுகிறது ஒரு தனிப்பாடல் சரி எட்டு தொகைக்கு வருவோம் எட்டு தொகை என்பது எட்டு தொகை நூல்களுடைய ஒரு பட்டியல் எட்டு தொகை நூல்கள் என்ன என்ன என்பதையும் ஒரு தனிப்பாடல் இங்கே நமக்கு சொல்லுகிறது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்று மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது இந்த பாட்டும் தொகையும் பற்றி சரி நாம் இந்த எட்டு தொகைக்கு வருவோம் இந்த எட்டு தொகை நூல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எட்டு தொகை நூல்கள் அதை மிக அழகாக நம்முடைய புலவர்கள் பிரித்திருக்கிறார்கள் அகமும் புறமும் தான் சங்க இலக்கியத்தினுடைய வாழ்வியல் நம்முடைய தமிழ் மன்னர்களுடைய வாழ்வியலே இதாக இதாகத்தான் இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது மனம் உருகுகின்றது அப்படி அகம் புறம் என்று இதை பிரிக்கிறார்கள் இரண்டு நூல்கள் புறத்தைப் பற்றி பேசுகின்றன நானூறு பாடல்கள் புறத்தை பற்றி பேசுகின்றன அதை தனியாக பிரிக்கிறார்கள் புறநானூறு என்று சேரமன்னருடைய வாழ்வியலை பத்து பாடல்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன அதை தனியாக பிரித்து பதிற்று பத்து என்று அதை பிரிக்கிறார்கள் மற்ற எல்லாமே அகத்தையும் புறத்தையும் பற்றி பேச பரிபாடல் என்ற ஒரு நூல் மட்டும் பரிபாடல் யாப்பிலே அமைந்திருக்கிறது அது அகமும் புறமும் இணைந்த ஒரு நூலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை தனியாக பிரித்து விடுகிறார்கள் சரி எல்லாமே அகவர் பாக்கலால் ஆனது ஒரு சில பாடல்கள் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது பாடல்கள் மட்டும் களிப்பா யாப்பிலே அமைந்திருக்கின்றன அதையெல்லாம் தனியாக பிரித்து தொகுத்து அதை கழித்தொகை என்று பிரித்து விட்டார்கள் மற்றது எல்லாமே அகவர் பாவால் ஆனது அதிலும் ஒரு ஐந்து ஒரு ஒரே ஒரு பாடல் மட்டும் ஐந்து புலவர்களால் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து பாடல்களும் ஐந்து திணைகளுக்கு உரிய பாடல்களாக தொகுக்கப்படுகின்றன அது ஐங்கூறு நூறு என்று பிரிக்கப்படுகிறது மூன்று அடி முதல் ஆறு அடி வரை இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தனியாக பிரித்து விடுகிறார்கள் இப்பொழுது பிரித்து விட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு ஆயிரத்தி இருநூறு பாடல்கள் எல்லாமே எந்த வகையிலே தொகுப்பது என்பதே தெரியாமல் இருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது எண்ணுகிறார்கள் புலவர்கள் இதையும் பிரிக்கலாம் எப்படி என்று சொன்னால் அடிவரையறை மூலமாக பிரிக்கலாம் என்று அதை பிரிக்கிறார்கள் நான்கு அடி முதல் எட்டு அடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை எடுக்கிறார்கள் அவற்றையெல்லாம் குறுந்தொகை என்று பெயரிட்டு தனி ஒரு தொகுப்பாக பிரிக்கப்படுகிறது அடுத்தது ஒன்பது அடி முதல் பன்னிரண்டு அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தொகுக்கிறார்கள் அதில் ஒரு நானூறு பாடல்கள் கிடைக்கின்றன அவற்றை நட்டினை என்று பெயரிட்டு தொகுக்கிறார்கள் இறுதியாக எல்லாம் நீளமான அடிகள் பதிமூன்று அடியிலிருந்து முப்பத்தி ஓரு அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் தொகுக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நெடுந்தொகை என்று பெயர் வைக்கிறார்கள் இந்த நெடுந்தொகை தான் அகனானூறு என்று இங்கே மிகச் சிறப்பாக குறிக்கப்படுகிறது எல்லா பாடல்களும் அகத்தை பற்றி பேசினாலும் இந்த அகனானூறு அதாவது நெடுந்தொகை என்ற அந்த நூலுக்குத்தான் அகம் என்ற ஒரு சிறப்பு பெயரானது இங்கே சொல்லப்படுகிறது மேலும் இந்த நானூறு பாடல்கள் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தொகுத்த புலவர்களே ஒரு சில பாடல்களையெல்லாம் இடைச்சேறுகளாக செதி செய்திருக்கலாம் என்பது கூட ஒரு கருத்தானது நிலவுகிறது ஆனால் அகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கின்றன இதை பிரிக்கலாம் மிக அழகாக அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என்று பிரிக்கலாம் அகத்தை பற்றிய நானூறு பாடல் என்று பெயரிலேயே நானூறு பாடல்களை கொண்டது இந்த பாடல் கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்களே இதற்கு இருக்கிறது அந்த கடவுள் வாழ்த்து பாடலை எங்கே நமக்கு அளித்தவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார் இப்படி இந்த அகனானூற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்த பாடல்களை கொண்டது இது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று கலிற்றி யானை நிறை மற்றது மணிமேடை பவளம் அடுத்தது நித்தில கோவை கலிற்று யானை நிறை என்றால் என்ன என்ன என்று பார்த்தால் களிறு என்றால் யானைகள் கூட்டமாக செல்வதைப் போல ஒரு முறை அமைப்பிலே செல்லக்கூடிய காரணத்தினால் ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கழிற்று யானை நிறைய என்று பிடிக்கிறார்கள் அடுத்தது மணிமடை பவளம் மணியிலே பவளத்தை கோர்த்தது எப்படி இருக்குமோ போல அந்த பாடல்களுடைய அமைப்புகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் இந்த பாடல்களை நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நூற்று எண்பது பாடல்களை மணிபிட பவலம் என்று பிரிக்கிறார்கள் அடுத்ததாக முத்துக்களை கோர்த்ததைப் போல ஒரு முறையிலே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் முன்னூற்று ஒன்றாவது பாடலிலிருந்து நானூறாவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நித்தில கோவை என்று பிரித்து மிகச் சிறப்பாக அந்த மூன்று பெரும்பிரிவுகள் இங்கே காட்டப்படுகின்றன இந்த திணை வைப்பு முறையிலும் மிகச் சிறப்பாக அந்த அகனானூரானது விளங்குகிறது அது என்ன என்று பார்ப்போமானால் பாலைத்திணை அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்று ஒற்றைப்படை எண்களிலே இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே பாலைத்திணை பாடல்கள் அது மொத்தம் இருநூறு பாடல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து பார்க்கோமானால் குறிஞ்சி திணை பாடல்கள் இரண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு என்று இந்த எண்களிலே முடியக்கூடிய எண்பது பாடல்களும் குறிஞ்சி திணை பாடல்கள் அடுத்ததாக நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்று வரக்கூடிய அந்த எண்களை உடைய பாடல்கள் எல்லாம் முல்லைத்திணை பாடல்கள் இது இந்த பாடல்கள் ஒரு நாற்பது பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தாறு என்று வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் மருதத்திணை பாடல்கள் இதுவும் ஒரு நாற்பது பாடல்கள் அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது என்று வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் நெய்தல் திணை பாடல்களாக இங்கே குறிக்கப்படுகின்றன இது எந்த அந்த எண்ணை சொல்லி நான் சொன்னாலே போதும் இந்த பாடல்கள் எந்த திணையைச் சேர்ந்தது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிகச்சிறப்பாக அந்த காலத்து புலவர்களால் இதை மிகச் சிறப்பாக தொகுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நூலை தொகுத்த அந்த புலவருடைய பெயர் என்ன என்று சொன்னால் மதுரை உப்பூரி குடி கிழார் மகனார் உருத்திர சென்மனார் என்பவர் அதை தொகுத்திருக்கிறார் அதை தொகுப்பித்த மன்னன் பாண்டியன் உக்கிர பெருவழுதியான் இந்த மொத்தம் நூற்று நாற்பத்தைந்து புலவர்கள் பாடியது இந்த அகநானூற்று பாடல்களாகும் இதை இன்னொரு பெயரால் கூட அழைக்கிறார்கள் நெடுந்தொகை நானூறு என்று ஒரு பெயரால் கூட அழைக்கிறார்கள் இந்த பாடலை நமக்கு இங்கே பாடி அளித்தவர் வீரை வெளியன் தித்தனார் என்ற ஒரு புலவர் இந்த புலவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு பாடல் மட்டும்தான் இங்கே அறியப்படுகிறதை தவிர வேறு எந்த பாடலும் பாறியதாக குறிப்புகள் கிடையாது இப்பொழுது பாடலுக்கு நாம் செல்லுவோம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலாக இங்கே இந்த பாடலை புலவர் கொடுத்திருக்கிறார் பாடலை காண்போம் பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மோ இருண்டு உயர் விசும்பின் வள நேர்வு வளை போர்ப்பு உருமுரசின் இறங்கி முறைபுரிந்து பிழையா திறனறி மன்னர் அருஞ்சமத்து எதிர்ந்து பெருஞ்சை ஆடவர் கழித்து எரிவாளின் நலிப்பண விளங்கும் மின்னுடை கருவியையாகி கொன்னே செய்தியோ அறவம் பொன்னென மலர்ந்த வேங்கை தொடர் அடைச்சி பொழிந்த காந்தக இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செயலை அம் தழை அசையும் குரமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே என்று நூற்று பாடல் நூற்று எண்பத்தி எட்டாவது பாடலாக இங்கே நமக்கு அமைந்திருக்கிறது இது குறிஞ்சி திணை பாடல் என்னுடைய துறை என்ன என்று சொன்னால் சிறைப்புறமாக இரவு நேரத்திலே தோழி தலைவனுக்கு அறிவுறுத்தியது என்பதாக நாம் காண்கிறோம் இது இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால் பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மோ கடலானது கடலிலிருந்து எல்லாம் அந்த நீரை எல்லாம் கவர்ந்து கொண்டு மேலே செல்கிறது இருண்டு உயர் விசும்பின் வளநேர்வு வலை வானமானது இருண்டு அந்த மேகக்கூட்டங்களானது மேலே ஏறி செல்லுகிறது அதை எப்படி சொல்லுகிறார் புலவர் என்று சொன்னால் உயர் விசும்பின் வளனேர்வு வலை திருமுருகாற்று படையிலே கதிரவன் தோன்றுவதை பற்றி நக்கீரர் மிக அழகாக சொல்லுவார் உலகம் உவப்ப வளனேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று சொல்லுவார் அதை போல அந்த வளனேர்வு என்று சொன்னால் அந்த மேகக்கூட்டங்களானது அந்த கொண்டல்களானது அங்கே வானம் முழுவதும் சுட்டி திரிந்து கொண்டிருக்கும் அது கடலிலே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் கொண்டு மேலே ஏறி செல்லும் அப்படி ஏறி வந்து இரண்டு உயர் விசும்பின் வானமெல்லாம் இருள் இருட்டு உலகமாக மிகவும் இருள் உலகமாக மாறி இருண்டு அந்த மழை பெய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அந்த நேரத்திலே என்ன ஆகும் என்று சொன்னால் இடி முழக்கமானது கேட்கும் மின்னலானது மின்னும் இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓமையை இங்கே புலவர் கையாளுகிறார் என்ன அந்த ஓமை என்று சொன்னால் போர்ப்புரு முரசின் இறங்கி முறை பிரிந்து முறை புரிந்து அறநெறி பிழையா திறனறி மன்னர் ஒரு பிழையாத மிகச்சிறந்த செங்கோல் ஒச்சு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனுடைய ஒரு வீரன் தன்னுடைய போர்க்களத்திலே சமம் என்று சொன்னால் அரும் சமம் என்று சொன்னால் போர்க்களம் அந்த போர்க்களத்திலே தன்னுடைய வாளைச் சுழற்றுகிறான் அப்படி சொருட்டுகின்ற பொழுது சூரியனுடைய கதிரவனுடைய ஒளி அந்த ஒளியானது பட்டு அந்த வாளானது மின்னுகிறது அந்த மின்னலைப் போல வானமானது மின்னுகிறது என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓமை இங்கே கையாளுகிறார் புலவர் சரி இடி முழக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் போர்ப்பு உரு முரசின் இறங்கி போர்க்காலத்திலே ஒழிக்கக்கூடிய அந்த முரசானது எப்படி எட்டு திக்கும் கேட்குமோ அதை போல தன்னுடைய அந்த முரசானது ஒழிக்கிறது என்று சொல்கிறார் இதே போல ஒரு செய்தியை ஆண்டால் சொல்கிறாள் எப்படி மழையானது பெய்கிறது என்று சொன்னால் மழை பெய்வதற்கு முன்னால் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் என்று சொல்லுகிறாள் அங்கே கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆழியை போல சக்கரத்தை போல மின்னல் மின்ன வேண்டும் அவருடைய இன்னொரு கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச பாஞ்சசன்னியம் என்ற ஒரு அந்த சங்கினுடைய ஒளியை போல இடிமுழக்கமானது கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு சிறந்த ஓமை போர் முரசை போல இடிமுழக்கமானதை செய்ய வேண்டும் வாளினுடைய சுழற்றுகின்ற வீரனுடைய அந்த வாளை போல மின்ன வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட அந்த மன்னன் என்று சொன்னால் பிழையாத திறனறி மன்னர் அவனுடைய ஆடவர் பெருஞ்செய் ஆடவர் என்று சொன்னால் அவனுடைய மிகச்சிறந்த ஒரு வீரன் அருஞ்சமம் என்று சொன்னால் போர்க்களத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீரனானவன் கழித்து எறி வாளின் நலிப்பண விளங்கும் நலிப்பணை என்று சொன்னால் மின்னல் மின்னுவதைப் போல சுழற்றுகின்ற பொழுது அது எப்படி கதிரவனுடைய ஒளியானது பட்டு மின்னுமோ போல வானமானது மின்னுகிறது என்று அந்த ஒரு சிகர சிறு ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறார் மின்னுடை கருவியை ஆகி அந்த மின்னல் மின்னலை ஒத்த அந்த வாளினுடைய மின்னலை போல வானத்திலே மின்னலானது மின்னுகிறது அப்படி நாளும் வருகிறது நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே அன்றாடம் மழை வருதுங்க ஆனால் பெய்யலங்க இடி இடிக்குது அதுக்கப்புறம் மின்னல் மின்னுது காற்று வந்து களைச்சிட்டு போயிடுது அந்த மாதிரி அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது போல என்ன சொல்லுகிறார் கவிஞர் கொன்னே செய்தியோ அரவம் இதெல்லாம் வெற்று வேட்டா அன்றாடம் அந்த வாலினை சுழற்றுவது போல மின்னல் வருகிறது போர்பூர் முரசை போல வானம் இடிக்கிறது ஆனால் மழை பெய்யாமல் போகிறது ஆனால் இன்றைக்காவது நீ பெய்வாயா அல்லது இன்றைக்கும் ஏமாற்றிவிட்டு போவாயா வெற்று அரவம் செய்வாயா என்று கேட்டுவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார் தலைவி தோழி இதுதான் மிக இன்றியமையாதது அது என்ன என்று சொன்னால் தலைவி எங்கே இருக்கிறாள் என்ற ஒரு குறியிடத்தை தலைவனிடம் கூற வேண்டும் அதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த துறை என்ன துறை தலைவி எங்கே இருக்கிறாள் சிறைப்புறமாக இரவு நேரத்திலே தோழி தலைவனுக்கு அறிவுறுத்தி அந்த செய்தி இல்லையா என்ன செய்தி அது அந்த தலைவியானவள் எங்கே இருக்கிறாள் அவள் எப்படி இருக்கிறாள் பொன்னென மலர்ந்த வேங்கை மலி தொடர் அடைச்சி இப்பொழுதெல்லாம் பெண்கள் வைக்க தலையிலே சூடக்கூடிய பூக்கள் வேறு வேறு மல்லி முல்லை போன்ற பூக்கள்தான் ஆனால் அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த தலைவி மலையும் மலை சார்ந்த அந்த குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த தலைவியானவள் வைத்திருக்கக்கூடிய அந்த மலர் என்ன தெரியுமா வேங்கை மலரை அணிந்திருக்கிறாள் அதுவும் எப்படி அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால் அதை நெருக்கமாக கட்டி அணிந்திருக்கிறாள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வளம் அந்த வேங்கை மலரானது அங்கே நிறைய கிடைக்கிறது நம்ம ஊரில் பூ கடைக்கலன்னா இங்கே ஊர்னால் அங்கே ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் நிறைய பூக்கள் இருக்கின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒன்றாக சேர்த்து அடர்த்தியாக கட்டி வைத்திருப்பாங்க இல்லையா அதுபோல் அந்த பூக்களையெல்லாம் மிக அடர்த்தியாக கட்டி மலர்ந்த வேங்கை மலி தொடர் அடைச்சி மிக நெருக்கமாக கட்டி அதை தன்னுடைய தலையிலே சூடியிருக்கிறாள் அந்த தலைவி அதோடு மட்டுமல்ல அவள் எப்பொழுதுமே தன்னுடைய தோழியரோடவே இருப்பாள் பொலிந்த ஆயமோடு காந்தக அவளை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் அவளுடைய பொலிந்த ஆயம் எப்பொழுதுமே தன்னுடைய தோழியரோடவே கூடியிருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அவளை காண முடியும் அதுவும் மிக அழகாக அன்னத்தை போல் நடை நடந்து அவள் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு செயலை அங்கே காண முடியும் காந்தகையளி அவள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் எந்த இடத்திலே இருக்கிறாள் என்று சொன்னால் திணைப்புணம் காத்து கொண்டிருக்கிறாள் திணைப்புணம் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இரண்டு தட்டுக்களை ஒன்றோடு ஒன்று தட்டி தழலை என்ற ஒரு கருவியை ஓசை எழுப்பி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஊரில் ஒரு குரங்குகளெல்லாம் வந்து பறவைகளெல்லாம் வந்து இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் அள்ளி கொண்டு செல்வதற்காக வரும் அப்பொழுது என்ன செய்வார்கள் பெரியவர்கள் என்று சொன்னால் இரும்பு டென்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு கோலாவில் போட்டு தட்டிகிட்டே இருப்பாங்க அதை போல தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் இந்த பறவைகளை விரட்ட வேண்டும் எங்கிருந்து விரட்ட வேண்டும் திணைப்புணத்திலே திணைகளை வந்து உண்ணாமல் அந்த பறவைகளை எல்லாம் விரட்ட வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் அந்த செயலை அங்கே தலைவியானவள் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு அவள் செய்யக்கூடிய செய்தி செயல் என்ன என்று சொன்னால் தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அந்த பறவைகளை எல்லாம் அவள் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறாள் அவள் எந்த ஆடையை அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால் இன்னமும் அந்த நாகரிகமானது நாகரிகமானது மிக பழங்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு நாகரிகமெல்லாம் இருந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் இது மலை நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் இல்லையா குறிஞ்சி நிலமானது இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவள் எந்த ஆடைகளை அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால் செயலை அம் தழை அசையும் அசோக இலைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து அந்த அசோக ஆடைகளைத்தான் அணிந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த குரமகள் காக்கும் ஏனல் ஏனல் என்று சொன்னால் திணைப்புணம் திணைப்புணத்தை காத்து கொண்டிருக்கிறாள் அந்த இடத்து புறமும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே என்று மழையை வாழ்த்தி நீ தலைவியானவள் அங்கே தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் தினைப்புணம் காத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா அந்த பக்கமாக நீ சென்று பொழிவாயா மழையே என்று மழையை பார்த்து கேட்பது போல இங்கே தோழியானவள் தலைவனுக்கு ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறாள் இந்த செய்தி என்ன என்று சொன்னால் இறைச்சி என்ற ஒரு பொருளிலே வருகிறது பழைய காலத்திலே தொல்காப்பியத்தில் இன்றைக்கு வேண்டுமானால் தண்டி அலங்காரம் போன்ற நூல்களெல்லாம் நிறைய அணிகளை வகைப்படுத்தி சொல்லுகின்றன ஆனால் சங்க காலத்திலே சங்க இலக்கியத்தில் இருந்தது எந்த அணி என்று சொன்னால் உவமை அணி அடுத்தது உள்ளுரையாக சொல்லக்கூடிய உள்ளுறை ஓமம் அடுத்தது இறைச்சி இந்த உள்ளுறை ஓமத்துக்கும் இறைச்சிக்கும் ஒரு சிறு வேறுபாடு தான் இருக்கிறது உள்ளுறை என்று சொன்னால் அது தெய்வம் ஒழிந்ததை கருப்பொருளாக கொள்ளும் தெய்வம் தவிர மற்ற அனைத்தையும் பாடலாம் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்கிற சொல்லக்கூடிய அந்த மூன்றிலே தெய்வத்தை மட்டும் ஒழித்துவிட்டு மற்றதை சொன்னால் அது உள்ளுறை ஓமம் ஆனால் இறைச்சி என்பது என்ன என்று சொன்னால் இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே என்று தொல்காப்பியர் சொல்கிறார் இறைச்சி என்பது உரிப்பொருளுக்கு புறமாக பிறக்கும் அதாவது பழைய காலத்திலே இருக்கக்கூடிய அந்த இயற்கை இயற்கை பொருள்களிலே அன்பை காண்பது இப்படி வருவதுதான் இறைச்சி என்ற ஒரு பொருள் இந்த இறைச்சி என்பது ஒரு பொருளை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுவது இங்கே தலைவியா தோழியானவள் தலைவன் சிறைப்புறத்தானாக இருக்கிறான் அந்த தலைவிய தலைவனிடம் குறியிடம் கூறுகிறாள் தலைவியை காணாது அவன் அல்லலுற்று இருக்கிறான் தலைவியை காண வேண்டும் என்ற எண்ணத்திலே இரவு குறியிலே வந்து சந்திக்கலாம் என்று வருகிறான் தலைவன் வருவதை வந்ததை தோழியானவள் தெரிந்து கொள்கிறாள் அவளை எங்கே சந்திக்கலாம் என்று சொன்னாள் அதற்கு இந்த இடத்தில்தான் தலைவி இருக்கிறாள் அங்கே நீ பார்த்து விடு என்று சொல்லுவது என்பது நாகரிகமாகாது அதனால் மிக அழகாக சொல்லுகிறாள் மறைக்க வேண்டியதை மறைத்தும் சொல்ல வேண்டியதை சொல்லியும் இந்த பாடலானது இறைச்சி பொருளாக இருக்கிறது மழை சொன்னால் இல்லையா மழை பெய்யக்கூடிய அந்த மழையானது அவள் தினைப்புணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏனல் புறமும் தருதியோ என்று சொல்லிய அந்த காரணத்தினால் அந்த மழையானது பெய்யக்கூடிய இடம் அந்த திணைப்புணம் அந்த இடத்திலே தான் தலைவி இருக்கிறாள் அங்கே சென்றால் நீ தலைவியை காணலாம் என்று தலைவனிடம் ஒரு சூசகமாக ஒரு நெறியோடு சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த காரணத்தினால் இந்த பாடல் இறைச்சி பொருளாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த பாடல் நம் முன்னே பார்த்தோம் இது குறிஞ்சி திணையை உடையது என்று பார்த்தோம் குறிஞ்சி திணை என்றால் என்ன குறிஞ்சி திணை என்பது குறிஞ்சிக்குரிய முதற்பொழுது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதை பற்றி அந்த பாடலிலே இடம்பெற்றிருந்தால் அது குறிஞ்சி திணையை சார்ந்தது ஆகும் சரி இந்த பாடலிலே என்ன குறிஞ்சிக்குரிய பொருள்கள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் நாம் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய வேங்கை மலித்தொடர் வேங்கை என்ற அந்த மரம் அதனுடைய பூக்கள் இவையெல்லாம் குறிஞ்சிக்குரிய மரம் மலர்கள் இதை பற்றி குறிப்புகள் வருகின்றன அடுத்தது ஏனல் புணம் என்று சொன்னால் அங்கு அவளுடைய அங்கே தொழில் என்ன என்று சொன்னால் தினைப்புணம் காத்தல் என்பது அவருடைய தொழில் அந்த காரணத்தினால் இந்த செய்திகளை எல்லாம் இங்கே சொன்ன காரணத்தினால் இந்த பாடல் திணைதான் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் இந்த பாடல் இதனுடைய துறை என்ன என்று சொன்னால் சிறைப்புறமாக இரவு நேரத்திலே தோழி தலைவனுக்கு அறிவுறுத்தியது இல்லையா அப்போது இது தலைவனிடம் நேரடியாக அந்த சொல்லை பொருளை சொல்லாமல் தலைவியானவள் இருக்கக்கூடிய அந்த குறியிடத்தை மிக அழகாக அந்த தோழியானவள் குறிப்பிட்டிருக்கிறாள் என்ன மழையானது நீ சென்று பெய்யக்கூடிய இடம் அந்த தலைவியானவள் திணைப்புணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நீ பெய்வாயா என்று கேட்கிறாள் அப்படி கேட்கின்ற பொழுது அந்த இடத்திலே தான் தலைவி இருக்கிறாள் என்பதை குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால் இது இந்த துறைக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு கடினமான சொற்களுக்கு மட்டும் பொருளை பார்ப்போம் கொன்மு என்பது கொண்டல்கள் அதாவது மேகக்கூட்டங்கள் விசும்பு என்பது வானம் என்பது இந்த உலகத்தையெல்லாம் வளமாக சுற்றி வரக்கூடியது போர்ப்பு உரு முரசு என்பது போர்க்காலத்திலே மு முழக்கக்கூடிய ஒரு முரசு திறன் அரி மன்னர் என்று சொன்னால் செங்கோல் பிழையாது ஆட்சி செய்யக்கூடிய நன்னன் அரும் என்று சொன்னால் போர்க்களம் பெருஞ்சை ஆடவர் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரனை குறிக்கும் கழித்து எரி வாள் என்பது அவன் இடு இடுப்பிலிருந்து உருவி சுழற்றுகின்ற அந்த வாள் நலிப்பனை என்று சொன்னால் அது மின்னலை ஒத்து மின்னலைப் போல மின்னுகிறது என்பது ஒரு பொருள் கொன்னே செய்தியோ என்று சொன்னால் மழை நீ பெய்வாயா அரவம் என்று சொன்னால் வெற்று தானா என்பது வேங்கை மலித்தொடர் என்று சொன்னால் வேங்கை மலர்களை மிக நெருக்கமாக கட்டிய ஆயம் என்று சொன்னால் தோழியர் கூட்டம் தழலை என்பதும் தட்டை என்பதும் கிளிகளை குருவிகளை ஓட்டக்கூடிய ஒரு வகை கருவியாக இங்கே பார்க்கப்படுகிறது அழலேர் செயலை அம்தழை என்பது அழலேர் என்பது அசோக இலைகளை இங்கே நாம் குறிப்பிடுகிறோம் இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை மட்டும் இங்கே பார்க்கிறோம் அரும்சமம் என்பது பண்புத்தொகை வளை அசையி என்பது சொல்லிசை அளபடைகள் எரிவாள் என்பது வினைத்தொகை அறன் திறன் என்பது போலிகள் பிழையா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மாணவர்களே நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே பாட்டும் தொகையுமாக அமைந்திருப்பதை பற்றி பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய அகவாழ்வு புறவாழ்வை பற்றி பார்த்தோம் அந்த அகவாழ்வானது இரண்டு வகையிலே பிரிக்கப்படுகிறது ஒன்று களவு வாழ்க்கை இன்னொன்று கற்பு வாழ்க்கை களவு வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்னால் நிகழ்த்தக்கூடிய தலைவன் தலைவி இருவரிடையே இருக்கக்கூடிய அந்த கலவை பற்றி சொல்லுவது கற்பு என்பது திருமணத்திற்கு பின்னால் தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இருக்க இருக்கக்கூடிய இனிய இல்லற வாழ்வை பற்றி சொல்லுவது இங்கே நமக்கு இந்த பாடமாக வந்திருக்கக்கூடிய இந்த அகநானூற்று பகுதி களவு பகுதியாக இங்கே வந்திருக்கிறது ஆகவே பழைய காலத்தினுடைய இந்த இலக்கிய சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொள்வோம் இந்த இலக்கியத்தினுடைய சுவையை அறிவோம் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறிந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி மிகச் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து அதை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாடுகளை மிகச்சிறந்த ஒரு வாழ்வியலை நம்முடைய தமிழ்நாட்டில் மீட்டுக் கொணர்வோம் என்பதாக சொல்லி இந்த பாடமானது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பாடத்தை இந்த பாடலை வீட்டிலே சென்று படியுங்கள் மதிப்பெண்களுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வியலுக்காகவும் முன்னால் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த அகனானூற்று பாடலை படிப்போம் மதிப்பெண்களையும் அதிகமாக பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்